ஹாய் யூஸ் நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யா உக்ரைன் வார் அப்டேட் தான் பார்க்க போகிறோமே. இப்போ ஃபஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா வந்து இவர் தான் செலன்ஸ்கி, இவர் தான் வந்து உக்ரைனுடைய அதிபர், இவர் வந்து புட்டின், இவர் வந்து ரஷ்யாவோட அதிபர். இவர் இவங்க ரெண்டு பேருக்கு பொதுவான இருக்கிறது வந்து இந்த பிளாக் சி வழியாக தான் வந்து இவங்க உலக நாடுகளுக்கு இவங்களுடைய தானியங்களை ஏற்றுமதி பண்ணுறாங்க. உக்ரைன் பார்த்திங்கன்னா வந்து இந்த பிளாக் சி வழியாக தான் வந்து தன்னுடைய தானியங்களை வந்து உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஆனால் வந்து இப்போ ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே போர் தொடுத்த காரணத்தால் வந்து ரஷ்யா வந்து உக்ரைனுடைய தானியங்களை வந்து உலக நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண விடாமல் வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க. இதன் ரீதியாக வந்து புட்டின் என்ன சொல்கிறாருன்னா வந்து மேற்கத்திய நாடுகள் வந்து ரஷ்யா மேலே விதிச்சு இருக்க சாங்ஷன்ஸ்லாம் நீக்கினீங்கன்னா நாங்கள் வந்து உக்ரைனில் இருக்கிற தானியங்களை வந்து உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண நாங்கள் வந்து வழிவகை செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஈரானோட தலைநகர் வந்து டெஹரான். அந்த டெஹரானில் ரஷ்யன் பிரசிடெண்ட்டும் துருக்கி பிரசிடெண்ட்டும் ஈரானோட பிரசிடெண்ட்டும் ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அந்த மீட்டிங்லேயே என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா வந்து உக்ரைனில் இருக்கிற தானியங்களை வந்து உலக மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி வழிவகை செய்யணும். ஏன் நம்ம வந்து உக்ரைனோட தானியங்களை வந்து பெருசாக பேசுகிறோம்னா வந்து உக்ரைன் தான் வந்து பிக்கெஸ்ட்டு வீட் எக்ஸ்போர்ட்டர் வந்து உக்ரைன் தான். இது மட்டும் இல்லாமல் பல தானியங்களை வந்து உக்ரைன் வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. இதற்கிடையில் வந்து யூரோப்பியன் ஃபாரின் பாலிசி சீஃப் ஜோசப் போரல் என்ன சொல்கிறாருன்னா வந்து இந்த மாதிரி வந்து தானியங்களை வந்து மக்களுக்கு சேர விடாமல் தடுக்கிறது மூலிமா வந்து பல உயிரிழப்புகள் நடக்கும், தானியங்கள் கிடைக்காமல் பல உயிர்கள் மனித உயிர்கள் இறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. யூரோப்பியன் கமிஷன் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா வந்து அதாவது தடை நீக்க உத்தரவிட்டுருக்காங்க. எதை தடை நீக்கியிருக்காங்கன்னா வந்து ஃபுட் அண்ட் ஃபெர்டிலைசர் ரிலேட்டடான ரஷ்யன் பேங்க்கோடைய அசட்டுகளை முடக்கிலாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரஷ்யனோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா வந்து மேற்கத்திய நாடுகள் கொடுக்குற இராணுவ தடவாளங்கள்லாம் வந்து முக்கியமானதாக கருதி அதை தான் முதல்ல அழிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து தன்னோட கீழே இருக்கிற அதிகாரிகளுக்கு வந்து உத்தரவிட்டிருக்காரு. அது இல்லாமல் வந்து உக்ரைனோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து அவர் வந்து யூஎஸ் போயிருக்காரு. யூஎஸில் போயிட்டு துல்லிய தாக்குதலான ராக்கெட் சிஸ்டத்தை வந்து நீங்கள் விற்பனை அதிகப்படுத்தணுன்ற மாதிரி வலியுறுத்தியிருக்காரு. சரி, இந்த பிரச்சனை போக வந்து யூஎஸில் இருக்க ஜான் கெர்பி, இவர் தான் வந்து நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் ஆஃப் ஸ்போக்ஸ்மேன், அதாவது ஜான் கெர்பி வந்து நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய செய்தி தொடர்பாளர் இவர் தான். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து ரஷ்யா வந்து யுக்ரைனுடைய பல மாகாணத்தை கைப்பற்ற முனைப்பாக செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து இதுக்கு மாறாக உக்ரைனுடைய ஜெலன்ஸ்கியுடைய நெருங்கிய சீஃப் ஆண்ட்ரியூ எர்மக் என்ன சொல்கிறாருன்னா வந்து குளிர்காலத்துக்குள்ளே நான் வந்து இந்த போரை நம்ம வெற்றி அடையணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சிரியா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், சிரியா வந்து ரஷ்யாவோட நெருங்கிய நண்பன். இப்போ சிரியா என்னென்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா வந்து நாங்கள் இனி உக்ரைனோட எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண போகிறதில்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு உக்ரைன் வந்து ஆல்ரெடி வந்து நாங்கள் சிரியா கூட எந்த ரிலேஷன் மெயின்டைன் பண்ண மாட்டோம்னு அவங்க பல மாதங்களுக்கு முன்பே அறிவிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து சிரியா வந்து ரஷ்யாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அது இல்லாமல் வந்து உக்ரைன் வந்து உக்ரைனுடைய ஜெலன்ஸ்கியுடைய நெருங்கிய அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து உக்ரைனுடைய செக்யூரிட்டி சீஃப் இவான் பக்னோவை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட 28 செக்யூரிட்டி அஃபீஷியல்ஸையும் வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் அவங்களோட ப்ராசிக்யூட்டர் ஜெனரல் இரியனா இவங்களையும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. உக்ரைனில் ஒரு மாகாணமான மைக்கோலை அதோடய கவர்னர் என்ன சொல்லிக்கிறாருன்னா வந்து $100 வந்து ரிவார்டு அனௌன்ஸ் பண்ணிக்கிறாரு. எதுக்குன்னா வந்து யாரெல்லாம் வந்து ரஷ்யா கூட சேர்ந்துக்குன்னு உக்ரைனுடைய துருப்புகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி உக்ரைன் துருப்புகளை அழிக்க ரஷ்யாவுக்கு உதவுறாங்களோ அவங்கள யார் காட்டி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து $100 வந்து ரிவார்டு தரேன் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காரு. நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற தகவல் உங்களுக்கு கிடைக்குன்னா வந்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.